வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தரக்கூடிய ஐபிசி தமிழ் இந்த முறை புதுவிதமான ஒரு நேர்காணலை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு பகுதியில் நம்ம இருக்கிறோம். ஆமாங்க, தமிழ்நாடு வனத்துறை சம்பந்தப்பட்ட வனவிலங்கு பகுதியில் தான் நம்ம இப்போ நின்று கொண்டுட்ருக்குறோம். இன்றைய நாள் முழுவதும் ஒரு முக்கியமான நபரையும் அதே சமயத்தில் பல்வேறு நிகழ்வுகள்லையும் நம்ம பங்கேற்க போகிறோம். யார் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. வாங்க போய் பார்க்குறோம். தமிழகமே வந்து ஒரு பசுமை தமிழகம் என்ற ஒரு சொல்கிற அளவுக்கு இந்த திட்டம் வந்து விரைவில் வந்து நடைபெறும். முதல்ல இருந்து அமைச்சர்கள் எப்படி இருந்தாங்க, திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நடந்துட்டுருக்கேன். எந்த இடையூறும் இல்லாமல் அந்த துறை எப்படி நல்லா கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு நிறையா கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சியே கிடையாது, திமுகவுக்கு எதிர்கட்சின்றது கிடையாது. வணக்கம் அமைச்சர், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். ஐபிசி தமிழ் சார்பாக காலையிலேயே உங்களுடைய பணியை துவங்கிட்டீங்க. பல்வேறு இடங்களுக்கு ஆய்வு செய்ய போகிறதாகவும் அதே மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதாகவும் நம்மளுக்கு செய்திகள் வந்திருக்கு. காலையில் இப்போ எப்பயுமே நீங்கள் வந்து 9 மணி 9:30 உங்கள் பணியை துவங்கிடுவீங்க. அதில் 9 மணி 9:30 நாங்கள் ஊரில் இருக்கும்போது காலையில் ஆளுங்க மக்கள் வந்துடுறாங்க. அந்த அமைச்சர்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கா சொல்லணும்னு சொல்லி அதில் 9 மணிக்கு வந்துடுவாங்க. 9 மேக்ஸிமம் 10 மணி வரை 1 hour பார்ப்போம். சரி சரி, 9:00 to 10:00 சில நேரங்களில் 8:30 வந்து உட்காந்துருவேன். சரி சரி, வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு 10 மணிக்கு புறப்பட்டு ப்ரோக்ராம் போயிடும். 10:30 தான் ஊட்டி எல்லாம் ஏதாவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனால் கலெக்டர் அவங்க சொல்லி அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 10:30 போயிடுவோம். அதான் இப்போ நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுடைய ஊர்லேருந்தே வருவீங்களா இல்லை எப்படி ஜென்ரலாக அங்கங்கே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ட்ராவலிங்லேயே இருக்க வேண்டிய? ட்ராவலிங் இல்லை, நாங்கள் சென்னையில் இருப்போம். இப்போ நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கணும், நான் நிறைய பேர் வந்து சென்னை இதில் கோட்டையை தேடி வந்துட்டு அமைச்சர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அவங்களுடைய குறையத்தை கேட்கணுன்னா அங்கே இருக்கணும்னு சொல்லி 4 நாட்கள் வந்து அங்கே தங்க சொல்லியிருக்காரு. சரி, எங்கே இப்போ இதில் நான் 4 நாள் அங்கே வேலை பார்ப்போம். அப்புறம் இப்போ ஊருக்கு வந்து 3 நாள் இங்கே வேலை பார்ப்போம். இடையில ஒரு நாள் இந்த மாதிரி டூர் வச்சுக்குவோம், எல்லாத்தையும் பார்த்துப்போம். இப்போ இன்றைக்கி முழுவதுமாக நாங்கள் உங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கெங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முதல்ல எங்கே போக போகிறோம்? முதல்ல வந்து பவானி சார் காராட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு சரிங்க ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம பழங்குடியினர் அருங்காட்சியகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது கொஞ்சம் வேலைகள் பெண்டிங் இருக்குது, இன்றைக்கி போய் பார்த்து என்ன செய்யணும்னு பார்த்துட்டு அதனுடைய பணிகளை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை வைக்க போகிறோம். கண்டிப்பாக அங்கே போகிறோம் காராட்சிக்கு. அவங்க வந்து ஆண்கள் காப்பகம் அப்புறம் நீலகிரியிலும் நிறைய பேர் இருக்காங்க. சார், அவங்கள பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து இதை அருமையாக பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கணுன்றது பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க என்ன பொருள்கள் எல்லாம் பண்ணி விற்கிறாங்க. அப்புறம் ஒரு நம்ம கலெக்டர் மட்டும் லேண்டனாவில் வந்து இப்போல்லாம் பரிசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து போடாசில் வந்து அவங்களோட ஷால் வந்து ரொம்ப ஃபேமஸ், எங்கே போனாலும் விரும்பி ஃபாரின்லாம் வாங்குறாங்க. அது மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு விற்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகே சார, இந்த அருங்காட்சியகம் வந்து இப்போ எந்த அளவுக்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்போ இதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு? பொதுமக்கள் பார்க்கணும் ஒரு 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 வருஷம் இந்த வருஷம் விட்டால் நெக்ஸ்ட் இயர் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு இந்த தடவை ஒரு நிதி வாங்கி கொடுக்கணும், ஒரு 2 கோடி ரூபாய் இவங்க ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க. 2 கோடி ரூபாய் நிதியை போட்டோன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் ஃபுட்பாத் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது, நடக்கிறதுக்கு எங்கே இந்த மாதிரி மண்ணில் நடக்க முடியாது இந்த காலத்தில். அதனால் இந்த ஃபுட்பாத்துக்கெல்லாம் ஃபேவர் லாக் போட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்து
மற்ற இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் டச்சு எல்லாம் பெயிண்டிங் பண்ணி அதை பிடி கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு பண்ணி கொடுக்கணும். ஓகே சார், இப்போ வேறு என்ன மாதிரியான வசதிகள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இப்போ சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம இது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் பண்ணலாம், குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி இடம் பண்ணலாம். அப்புறம் இந்த பொருள்களை வாங்குறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இந்த பொருள்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். கீஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இதுக்காகவே இருக்குது, பழங்குடியினருக்காகவே கோத்தகிரியில் இருக்கு, அவங்க செயல்பட்டு வருது, அவங்ககிட்ட எல்லா பொருள்களும் கிடைக்கும். அப்புறம் அந்த காலத்தில் ஒவ்வொரு இந்த பழங்குடியின மக்களும் என்னென்ன பொருள்களை உபயோகப்படுத்துகிறாங்க வீட்டில், அந்த உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் ஒரு காட்சிக்காக இங்கே வைக்கலாம். அது வைக்கும்போது என்னென்னு இந்த குழந்தைகளுக்கு இதில் ஒரு ஆர்வம் உண்டாகும். ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அது இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். அது சூழல் சுற்றாக்கு இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கேருந்து தெங்கு மரநாட பக்கம் உள்ளே போகும்போது காட்டில் வந்து அவங்க வந்து இந்த மான் யானை அதெல்லாம் வந்து அந்த சைட் சீக்கிரங்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி போகும்போது ஜனங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு சொல்லி இன்றைக்கி ஒரு வெஹிக்கிள் ஒன்று அது பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ஒரு டொனேட் பண்ணியிருக்காங்க ஒரு வெஹிக்கிள், அது பண்ணிடலாம். அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு சார் இல்லை, அது ஓப்பன் பண்ணால் பண்ண வேண்டியது அனுப்ப வேண்டியது தான் வந்தேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு முடி பண்ணிட்டு அதிகாரி கூட சேர்ந்து ஒரு முடி பண்ணிட்டு. இந்த ஒரு அருங்காட்சியகம்ங்கிறது நம்ம இது எவ்வளோ நாள் கோரிக்கையாக எதுவும் இருந்ததா இல்லை நம்மளாக வந்து இனிஷியேட் எடுத்து நம்ம இந்த இது முதல்ல கேட்டிருப்பாங்க. இல்லை இங்கே ஒரு இடம் கிடைச்சதுனால முதல்ல இது இந்த டேம் கட்டும்போது நம்ம பவஞ்சர் டேம் கட்டும்போது நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த காலி பண்ணதுமே அந்த பிடபிள்யூடி வந்து அதை மீண்டும் வந்து இந்த இடத்த வந்து பணத்தில் ஒப்படைத்ததுனால இடம் மட்டமாக இருக்குது, கிளீனாக இருக்குது, மரங்கள் கிடையாது. சரி புதுசாக உருவாக்கலாம் பண்ணும்போது அரங்காட்சியமாக பண்ண இந்த ஊரில் வேறு ஒன்றும் பொழுதுவாக அமைச்சம் ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது வர்ற பசங்களுக்கு இப்போ ஸ்கூல குழந்தைங்களுக்கு எக்ஸிபிஷன் மாதிரி இங்கே வந்துட்டு போனேன், நல்லா இருக்கும்ன்ற தான் பண்ணியிருக்கேன். இது என்ன கம்யூனிட்டி இது அமைத்து விடுங்க சார். திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நம்ம ஆய்வு பண்ண வந்திருக்கிறோம். இதோட முக்கியத்துவம் மட்டும் சொல்லுங்க, எந்தெந்த இடங்கள்ல இருந்து இங்க பறவைகள்? இது வந்து உலகம் முழுவதும் இருந்து வர்றது, மேக்சிமம் வர்றது வந்து நம்ம இமயமலை இருக்கிறீங்க, இமயமலைக்கு தாண்டி இருக்கிற நாடுகள்ல இருந்தா நிறைய வருது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து பனி நேரத்துல இங்கெல்லாம் பனி ஆயிரும், அது உரைப்பனி ஆகாம அங்கே வாழ முடியாது, அது சாப்பாடு கிடைக்காது அதுக்கு. அதனால அதெல்லாம் இங்கே வருது, இங்கே வந்து வாரம் வருஷத்தில் நாலு நாள் தங்கி அங்கே போயிருந்தது. இது ஆண்டு முழுவதுமே இங்கே வந்து விதமான ஒரு வெப்பநிலை வந்து இந்த சூழலில் உள்நாட்டு பொருள் நிறைய வருது, அதை தாண்டி நமக்கு வந்து இங்கே வர்றது இந்த ரஷ்யா, ஐரோப்பா, சைபீரியா போன்ற பகுதியிலிருந்து வருது. அவங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 156 வகை இது வரை கணக்கெடுத்துருக்காங்க. அதான் இப்போ தொடர்ந்து நம்ம இதை வந்து டெவலப் பண்ணும்போது இன்னும் கூட நிறைய வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஒரு அழகான இடம் இது, கிட்டத்தட்ட வந்து 125 ஹெக்டர் பரப்பளவு கொண்டது, அதுதான் 310 ஏக்கர் குழம்பு சுற்றி நம்ம வந்து முதல்ல இந்த பாண்ட் போட்டு பாண்ட் அமைச்சு அதில் வந்து வாக்கிங் பாத் போட்டு ஜனங்க தொடர்ந்து இங்கே வந்து வாக்கிங் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம். பறவைகள் வந்து அமர்றதுக்கு அதுக்கு தேவையான இடங்கள்ல தேவையான மரங்களை அங்கே நட்டு புதிய மரங்களை நட்டு அழகாக அழகுப்படுத்த வேண்டியது என்பது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் போடுறதுக்கு ஒரு இருக்குது, கொட்டேஷன் வாங்கி அதுவும் இருக்குது. அதே மாதிரி சுற்றுலும் எல்லாமே கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இது உள்ள அந்த காம்பவுண்ட் வந்து வேலி போடுறோம் முதல்ல, அதையும் அமைக்க போகிறோம். வீடியோ சர்வேலன்ஸ் சென்டர் அந்த இதுவும் பண்ண போகிறாங்க. அது தொடர்ந்து வந்து இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் மக்களை எதை விரும்புகிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. 7.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். 7.5 கோடியில் 5 வருஷத்துக்கு பிரித்து செலப்படுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு நாள் 2 நாள் செய்கிற வேலை இல்லாது 5 வருஷத்தில் பிரித்து அவங்க வேலை அது பண்ண போகிறாங்க. அந்த 5 வருஷம் கூட சொல்கிறது வந்து முதல்ல சூழல் சுற்றுலாத்தலமாக உருவாக்கப்படுதல், பறவைகள் பற்றி கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைத்தல் இதெல்லாம் கொண்டு வர்றது. அதே மாதிரி தோட்டமாக ஒரு அழகான தோட்டமாக உருவாக்கி சிறுவர்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுற வகையில் இது உருவாக்கப்படும். தொடர்ந்து இந்த 5 வருஷத்துக்கு இது ஒதுக்கப்படும். அந்த 5 வருஷத்துக்கு எப்படி கொடுங்க 2022-23 வந்து இதுக்கு வந்து 13,83,000
இந்த மார்ச்சுக்குள்ளே செலவு பண்ணோம். அதுக்கு பின்னால் வந்து 86 லட்சம் அடுத்த வருஷம் 73-74 86,30,73,000 ரூபாய் செலவு பண்ணுறது. அப்புறம் 3வது வருஷம் 24-25 3,60,00,000 தான் மெயின். 3வது வருஷத்தில் மெயின் செலவு பண்ணி ஸ்ட்ரக்சர் செலவு அதுக்கு பண்ணிடுறோம். அப்புறம் 4வது வருஷத்தில் 1,33,00,000 ரூபாவும் 5வது வருஷத்தில் 1,54,00,000 ரூபாய் போட்டு இந்த மொத்தம் வந்து 7.5 கோடி ரூபாய் 5 வருஷம். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ராம்சார் சைட்டுன்னு ஒரே ஒன்று மாத்திரம் இந்த அமலாப்புற மாதத்தில் வந்து ஒன்று இருந்துச்சு முதல்ல இந்த வெட்லண்ட்ஸ் பாதுகாப்பு. அந்த ராம்சார் சைட்டுன்றது என்னென்னா அந்த ஈரானில் வந்து ராம்சார்ன்ற ஒரு நகரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஆர்வலர்கள் வந்து இயற்கை ஆர்வலர்கள் வந்து ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதும் இந்த கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இங்கே கண்டிப்பாக இந்த வெட்லண்ட்ஸை பாதுகாக்கும் ஈரநிலக்கான பகுதிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதன் பூர்வமாக இந்த தடவை வந்து இந்த தமிழ்நாடு வனத்துறை வந்து 13 புதிய வெட்லண்ட் சைட்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம், ராம்சார் சைட்ஸ். அதனால தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அதுக்காக ஒரு பாராட்டு சொன்னார். ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் சைட் வச்சுருக்குது தமிழ்நாடு தான், வேற எங்கேயும் இவ்வளோ வைக்கலை. இப்போ இதையும் வந்து கொடுத்துருப்பாங்க நந்தநாயன் குழுவும் அந்த இயற்கை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வெட்லண்ட் சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் மிக நிச்சயமாக ஒரு அழகுப்படுத்தி நல்லா பண்ணுவோம் இருக்கிறோம். அதாவது இடைவிடாமல் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த ஒரு பயணம் இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மணி ஆச்சு, இப்போ தான் சாப்பிட்ருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கிறீங்க. திமுக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாத காலம் ஆகிறது. உங்களுடைய பணிங்கிறது நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களா? இந்த வனத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் வனத்துறையில். நீங்கள் இது வந்து வனத்துறை அதிகாரிகிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, எங்களை கேட்க வேண்டியதில்லை, நாங்கள் அமைச்சர்கள் நல்லதாக செஞ்சேன்னு சொல்லுவோம். அந்த அதிகாரிகள் மட்டத்தில் முதல்ல இருந்த அமைச்சர்கள் எப்படி இருந்தாங்க, இந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நடந்துட்டுருக்கேன் நாங்கள். எந்த இடையூறும் இல்லாமல் அந்த துறை எப்படி நல்லா கொண்டு வரணும் அந்த அளவுக்கு நிறையா கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதான் முதல்லையே சொன்னேன், இன்றைக்கி காலையிலேயே இது முதல்ல வந்ததுமே வந்து இந்த துறை வனத்துறைன்றதே வனத்தை அதிகப்படுத்துறது அது ஒன்று வேலை. அதுதான் தலைவர் வந்து அந்த 33% பசுமை தமிழகம்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை கொண்டு வந்து இப்போ நம்ம நாற்று போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த நர்சரி பார்க்க போகிறோம் அடுத்தது. அதான் சார், இப்போது நர்சரி பண்ணிட்டுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இல்லை அதான் சார், இப்போ வந்து 33% வந்து நம்ம வனப்பகுதியை ஆக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட இலக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் இப்போ வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம்? இப்போ 23.98% வந்து கடந்த 2029 நம்மளுக்கு டேட்டாவாக இருக்குது. இப்போ எது வரைக்கும் நம்ம வந்து நம்ம வனப்பகுதியாக மாற்றிருக்கிறோம் அதிலிருந்து மாற்றிருக்குன்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து டோட்டலாக 2.5 கோடி மரக்கன்றுகள் நடறேன்னு சொன்னோம். இப்போ நடந்துக்கிறது பார்த்தா 3.5 கோடிக்கு மேலேயே நம்ம இதுக்கு நடப்போகிறோம், நாற்றுகள் நடப்போகிறோம். அந்த அளவுக்கு பணிகள் வந்து ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு. அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரும்பொழுது எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம்? அதாவது தமிழகமே வந்து ஒரு பசுமை தமிழகம் என்ற ஒரு சொல்கிற அளவுக்கு இந்த திட்டம் வந்து விரைவில் வந்து நடைபெறும். தலைவர் அவர்கள் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு வந்து ஒவ்வொரு துறையும் வந்து நமக்கு வந்து அவர் சொல்கிறது வந்து இந்தியாவில் வந்து முதல் மாநிலமாக இல்லை, உலகத்திலேயே இந்த முதல் மாநிலமாக வரணும் அப்படின்னு சொல்லி பணியாற்றிருக்காரு. அவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் அவர் சொல்கிற கட்டளை ஏற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த பசுமை தமிழகம் இருக்குமோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த மேன் அனிமல் கான்ஃபிடென்ட்டு அதுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து பழைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்க வந்து அது ஏற்பட்டது எல்லாத்துக்கும் இழப்பீடுகள் கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் சும்மா வச்சுருக்காங்க. தலைவர் வந்ததுமே அதுக்கு ஒரு 10 கோடி ரூபா காசை கொடுத்து யாருக்கு 1 ரூபா பாக்கி வைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னார். தொடர்ந்து காசு உயர்த்துன்னு வாங்கிட்டு உடனே வந்து இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது இழப்பீடுகள் இருந்தால் இந்த விவசாய இழப்பீடுகள் இருந்தாலும் சரி, மனித உயிரிழப்புகள் இருந்தாலும் சரி, உடனே சில கை கால அடிப்பட்டு இது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ உடனே கொடுத்து மக்களை திருப்தி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு அரியர் அண்ணா உயிரிழப்பு பூங்கா, அந்த அரியர் அண்ணா உயிரிழப்பு பூங்கான்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக அவங்க வந்து மேலாண்மை பண்ணிட்டு வராங்க அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். அதனால தான் இந்தியாவில் மொத்தம் 16 உயிரிழப்பு பூங்காக்கள் இருக்குது. அது வந்து இதுவரை சிறந்தா பூங்கான்னு சொல்லி ஜென்ரலாக கேட்டால் வந்து மைசூர் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி நம்ம அதை காட்டிலும் வந்து இந்த 2 மார்க்கு கூட வாங்கி இந்தியாவிலே 1 பூங்காம்பது அரியர் அண்ணா உயிரிழப்பு பூங்கா சென்னை. இதுதான்
ரெண்டாவது தான் மைசூர் வருது. அவன் நம்ம 82 மார்க் வாங்கியிருக்கான், அவன் 80 மார்க் வாங்கியிருக்கான். வனவிலங்குகள் வந்து அதிக அளவில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அதிக நடமாட்டங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். கர்நாடகாவில் பெட்டராக பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதில் வந்து ஒரு தொய்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே ஒரு விமர்சனமாக எல்லார் மத்தியிலும் வைக்கப்படுது. அது நம்ம எப்படி சார் அது புரிஞ்சுக்கொள்வது? இல்லை இல்லை, அது வந்து வனவிலங்குகள் வந்து பொதுவாகவே இப்போ வந்து நம்ம வனத்தை பெருக்க பெருக்க வனார்த்தி ஜாஸ்தியாக வனவிலங்கு ஆட்டுமொட்டியாக ஜாஸ்தி ஆகும். நம்ம தான் இப்போ அங்கே இருந்து நீலகிரி நடத்தா கிட்டத்தட்ட 65% வந்து அந்த வந்து வனத்தை வனம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஜென்ரலாக அப்போ பொதுவாகவே அங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்ருக்கோம். யானைப்பு காகிழிகள், அந்த தொங்கு வேலிகள், அப்புறம் வந்து அந்த கம்பி வேலிகள், இந்த மாதிரி அப்புறம் சூரிய ஒளி வேலிகள்னு சொல்லி பல தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரோம். நான் அதுக்கு வந்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. வன அந்த வனத்தை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் உள்ள அந்த கிராமங்களிலிருந்து அந்த வனத்துறையில் வந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து அவங்க வந்து கூட்டு சேர்ந்து ஒரு இது சங்கத்தை வச்சுட்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதான் சார், இப்போ நம்ம 2021 தேர்தலின் போது ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா, அந்த தேயிலை தோட்ட வாரியம் வந்து சரிவர செயல்படலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், அதை வந்து பிரச்சாரத்திலே நம்ம முன் வச்சு பண்ணோம். இலங்கை தமிழர்கள் மலைய கிராமங்கள் அந்த அவங்க அந்த தமிழர்களுடைய பாதிப்பு வந்து அதிகளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அது எந்த அளவுக்கு சார் இப்போது நம்ம தீர்க்கப்பட்டுருக்குறோம் அது மாதிரியான விஷயங்கள்? இது வந்து ஒரு தருவா தவறான கருத்தினை வந்து எதிர்கட்சிக்காரர்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டுருக்காங்க, தவிர அது உண்மை கிடையாது. போன 10 காலத்தில் இருந்தாங்க, 10 காலத்தில் இருந்தாலும் மொத்தம் வந்து 220 கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு தேயிலை தோட்டத்தில் அந்த 220 கோடி லாஸ் என்று மிகப்பெரிய அந்த லாஸ் அப்படி ஏறக்கூடாது, விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்த பின்னால் நம்ம இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இப்போ டிபிஆர் வந்து தயார் பண்ண சொல்லியிருக்கோம், அது இப்போ நடந்துகிட்ருக்கு. அதாவது அந்த தொடர்ந்து அந்த தேயிலை தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்காமல் லாபத்தில் வருவதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். அது நாங்கள் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க இப்போ தயார் பண்ணிட்டுருக்காங்க, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுமே அவங்க சொல்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை மேம்படுத்துக்கு உண்டான செய்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து இவங்க பேடிபிக்கார வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கல, அப்போ சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ 29.8 கோடி ரூபா கொடுத்து அதை 100 கொடுக்க சொல்கிறார் தலைவர். அது இப்போ முடிச்சிட்டோம், அது 100% முடிச்சு. அப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் வீட்டில் இருந்து தேயிலை தோட்டத்தில் பொதுவாக வந்து அவர் 375 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளம் வாங்குறவங்க அந்த அங்கேருந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு வீடு கட்டுற வசதியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும்னு கோரிக்கை இருந்துச்சு. அது இப்போ தலைவர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாடு வாரியம், அந்த வாரியத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு தெரியும் வீடு கட்டிட்டுருக்காங்க. அந்த வீடை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கொடுக்கலாம்னு சொல்லும்போது சில இடங்களில் 2.5 லட்சம் ரூபா கட்டணுன்றாங்க, சில இடத்துல 4 லட்சம் ரூபா கட்டணும். அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ எங்கள் ஊரில் நீலகிரி மாவட்டத்தில் அதாவது அவங்க அங்கே தானே இருக்காங்க இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 ரூபா மதிப்புள்ள வீடை 1 ரூபா காசு வாங்காமல் அவங்க கட்ட வேண்டிய மக்கள் கட்ட வேண்டிய பங்கு தொகையை அரசாங்கமே முழுதுமாக கட்டி இந்த அரசாங்கம் நமது தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நம்ம அரசாங்கத்தின் மூலமாக முழுமையாக கட்டி அவங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுத்துட்றாண்டுமே மக்கள் பூரா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் அடித்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஊரில் அதில் கூடலூரில் நோசீடு அடித்து எங்கள் முதலமைச்சருக்கும் நன்றி, வனத்துறை அமைச்சருக்கும் நன்றி, எங்களுடைய எம்பிக்கு நன்றி, இப்போ மாவட்ட செயலருக்கு நன்றின்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க மக்களே. அதனால் இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போது நம்ம அண்ணாமலை போனார்ல, அதெல்லாம் வேணும்னு சொல்லி கற்பனையில் அவங்களாம் சொல்கிறது தவிர அது உண்மை கிடையாது. ஓகே சார், இப்போ முதல்வரோட ஒத்துழைப்புங்கிறது எப்படி சார் இருக்குது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்? நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துறாரா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி? அவரை பொறுத்தவரை வந்து எது முக்கியம் நம்ம நிறைய கேட்குறோம், எது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்றது அவருக்கு முழுமையாக தெரியும். ஏன்னா பூராத்தையும் அவரை பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யாருமே இதுவரை வந்து அரசாங்கம் செஞ்ச கடனை அந்த திருப்பி கட்டணும் அப்படின்ற எண்ணமே எந்த அரசாங்கத்துக்கு இதுவரை வந்தது கிடையாது. இவர் வந்து உட்கார்ந்ததுமே உலகளவில் பொருளாதார நிபுணர்கள் 3 பேரை போட்டு ஒரு நல்ல பொருளாதாரத்துக்கு நிதியமைச்சரை போட்டு இவங்க ஆய்வு பண்ணி இந்த 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 1200 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இப்போ எவ்வளோ பணம் கம்மியாக இருப்பாங்க, அந்த கடனை கட்டி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற அளவுக்கு பணிமாற்றிட்டுருக்காரு. இதுக்கு முழு முதல் காரணம் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு.
எதிர்காலத்தில் வந்து இதை வந்து ஃபாரினில் கூட அப்படி இல்லை, உலக அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக கொண்டு வரணும்னு பாடுபட்டு. இறுதியாக நான் கேட்க விரும்புவது, இப்போ யார் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது, அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதிர்க்கட்சியே கிடையாதுங்க, திமுகவுக்கு எதிர்க்கட்சின்றது கிடையாது, அந்த அளவுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பலம் பார்த்தாது, இவங்களுக்கு மரியாதை மூணாக பிரிஞ்சிருச்சு, ஏடிஎம்கே மூணாக பிரிஞ்சதுனால இவங்களுக்கு எந்த பலம் பார்த்தது, பாஜகவுக்கு இந்த பலம் எந்த காரணத்தை கொண்டு தாமரை தமிழ்நாட்டில் வர்றதுன்றது அவங்க கண்ட கனவு கண்டுக்கலாம், ஒன்றும் முடியவே முடியாது. ரொம்ப நன்றி அமைச்சர். நன்றி.